இது சடுகுடு சுவாரஸ்யமான தகவல். இந்த தகவல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா முதல் பொது தேர்தல்ல பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பெட்டி உருவான கதை தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1952ஆம் ஆண்டுல முதல் பொது தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த டைம்ல அந்த தேர்தலை வாக்குச்சீட்டு மூலியம் தான் தேர்தல் நடத்தணும்னு திட்டமிட்டு இருந்தாங்க. வாக்குகளை செலுத்துவதற்கான வாக்குப்பெட்டிகளை மும்பையில் கோத்ரேஜ் நிறுவனம் தயாரித்து அந்த தேர்தலின் பயன்பாட்டை இந்த வாக்குப்பெட்டி 72 ஆண்டுகளுக்கு முன் தயாரிக்கப்பட்டதுங்க. முதல் பொது தேர்தல் தேவையான வாக்குப்பெட்டிகளை அரசு கூறியதை அடுத்து 1950ஆம் ஆண்டுல அதற்கான வேலைகளில் கோத்ரேஜ் நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன்னதாகவே பொறியாளர்கள் தேர்தல் பெட்டியை இப்படிதான் இருக்கணும்னு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதில் தண்ணீர் போகாத வண்ணம் இருக்க வேண்டும்னு மற்றும் காற்றே உள்ள போகாம இருக்கணும்னு பொறியாளர்கள் நினைத்தார்கள். இதன் வண்ணம் 50 வகையில தனித்தனியாக வாக்குப்பெட்டிகளை தயாரித்தாங்க. இருப்பினும் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் இருந்தாலும் கூட இந்த பெட்டியின் விலை அந்த காலத்திலேயே 5 ரூபாயில தாங்க இருந்தது. அதற்கான பூட்டோட செலவு மட்டுமே அதிகப்படியான செலவா இருந்ததுங்க. அதனால பணியாளர்களிடம் அந்த பெட்டியின் வடிவமைப்பை மாற்றுவதற்கான யோசனையை கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு யோசனையை முன்வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. மும்பையில் விக்ரோலியாவில் உள்ள தொழிற்சாலையில் வாக்குப்பெட்டி தயாரிக்கும் வேலையில இறங்கியிருக்காங்க. இதற்கான வாக்குப்பெட்டி உள்ளேயே காத்து போகாம மூடி இருக்கணும்னு ஒரு யோசனையை நாத்லால் பஞ்சல் பணியாளர் முன்வைக்கிறாருங்க. இருப்பினும் பல எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மும்பையில் வந்து லால்பாக்கில் தொழிற்சாலையில வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தி பாம்பே கிரானிக்கல் என்னும் செய்தித்தாள் வெளியான செய்தியின்படி அச்சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் நிறுவனம் விக்ரோலியா தொழிற்சாலையில நாளொன்றுக்கு 15,000 வாக்குப்பெட்டிகளை தயாரிக்கப்பட்டிருக்காங்க. முதல் பொது தேர்தல்ல 12 லட்சம் வாக்குப்பெட்டிகள் ரயில்கள் மூலம் இந்தியாவின் 23 மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்லப்படுறாங்க. இப்படிதான் பயன்படுத்தப்பட்ட முதல் வாக்குப்பெட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. இத்துடன் சடுகுடு சுவாரஸ்யமான தகவல் முடிவடைகிறது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.